அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, சார் நேராக சந்திக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு. நம்மளும் வந்து அந்த முதலாம் ஆண்டு விழா, இரண்டாம் ஆண்டு விழா, மூன்றாம் ஆண்டு விழா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். 25,000, 50,000, 75,000 இப்படியும் சொல்லி பார்த்தோம். ஆனால் தம்பி சாமானியர் நாகராஜ் கூட மூன்றாம் ஆண்டு விழா ரொம்பவே கிராண்டாக பண்ணிட்டாருங்க, நாம் எதுவும் பண்ணலை. சரி, எத்தனை நாளுக்கு தான் வந்து தேதி சொல்லாமையே நண்பர்களை இழுத்தடிக்கிறது? அதனால் விரைவிலேயே ஒரு மீட் ஏற்பாடு பண்ணிடணும். அதுவும் இப்போ இந்த மே மாதம் லீவாக இருக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு முதலாளிக்கு ஃபோன் பண்ணேன். என்னங்க அப்படின்னாரு, இல்லை முதலாளி, நம்ம 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த ஜாம்பவான் மாடல், அந்த சாதனையை நண்பர்களிடம் நேரில் சொல்வதற்காக ஒரு மீட்டிங் கெட் டுகெதர் மாதிரி ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். இதெல்லாம் ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னாரு. ஆஹா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இல்லை முதலாளி, இதுக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி புக் பண்ணணும். எப்படியும் ஒரு 200-300 நண்பர்களாவது வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் அந்த கேமரா வீடியோ ரெக்கார்டிங், வருகின்ற நண்பர்களுக்கு அந்த டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமாங்க, நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னாரு. இப்படிப்பட்ட முதலாளி யாருக்கும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் முதலாளி, இது எல்லாம் பட்ஜெட்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம், ஒரு 1,00,000 ஆகுது அப்படின்னு. இதையெல்லாம் என்கிட்ட கேட்கணுமாங்க, நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னாரு. இல்லை முதலாளி, அவ்வளோலாம் என்னால் முடியாது. ஏதோ என்ன பெருசாக நீ வந்து சாதனை பண்ணிட்டேன்னு மீட் வைக்கிறேன்ற. இல்லை முதலாளி, 3 வருஷம் நம்ம ஓட்டியிருக்கோமே. அது சரி, வியூஸ் வருதோ இல்லையோ, உனக்கு மாதம் மாதம் சம்பளத்தை ஒருத்தன் இழிச்ச வாங்கி கொடுத்துருந்தா நீ 3 வருஷம் என்ன, 30 வருஷம் கூட ஓட்டுவேன், நீ என்ன சாதிச்சுட்ட சொல்லு அப்படின்னாரு. அது இல்லை, அடுத்த மாதம்தான் மீட் வைக்கிறதா இருக்கும் முதலாளி, அதுக்குள்ளே என்ன சாதனை அப்படின்னு ஏதாவது நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னேன். யோ, இன்னும் 1,00,000 வரலையா, வியூஸ் என்ன போதுன்னு நினச்சின்னுக்கிறேன். உனக்கு சம்பளம் கொடுக்குறதே அதிகம், இதில் வந்து மீட்டாக அதுக்கு 1,00,000 அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுங்க, ஏதாவது ஒரு சாதனை, ஏதாவது ஒரு சிறப்பம்சம் அதை சொல்லி முதலாளியை கன்வின்ஸ் பண்ணி காசு வாங்கினோம், நண்பர்களோட ஒரு மீட் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து முதலாளிக்கு ஃபோன் பண்ணேன். என்னையா சும்மா தொந்தரவு பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை முதலாளி, நீங்கள் கேட்டிங்களே என்ன பெருசாக சாதனை பண்ணிட்டீங்க அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிறதுலேயே ஒரு தைரியமான சேனல் அப்படின்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னேன். என்னது தைரியமான சேனலா? யோ, ஸ்டிங் ஆப்ரேஷனு கூட உன்னை ஒத்தனும் கூப்பிடல, தெரியுதா? உன் லட்சணம் இப்படி இருக்குது, நீ நாடான தைரியமான சேனல் அப்படின்னா நீ தைரியமாக பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டார். அது முதலாளி, இது பாருங்கள், இந்த இன்டர்வியூ மாடல் அப்படின்னு ஒன்று கொண்டாந்து போட்டோம். நம்ம நண்பர்களே ஆச்சரியமாக அவங்களே கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. அதனால் பாருங்கள், நாம் கொண்டு வந்த இன்டர்வியூ மாடலாக இருந்தாலுமே அதை ரொம்ப தைரியமாக இனிமேல் அதை போட மாட்டோம் அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டோம் முதலாளி அப்படின்னு. இதை போய் தைரியம்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ 1,00,000 காசு கேட்க வந்திருக்க, வெய்யா ஃபோனை அப்படின்னு கட் பண்ணிட்டாருங்க. ஸோ நண்பர்களே, இந்த மீட் தள்ளி போவதற்கான காரணம் நான் இல்லை முதலாளி, அதனால் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு முதலாளியை மறுபடியும் ஃபோன் பண்ணார். ஆஹா, மனசு மாறிட்டார் போல இருக்கு, என்ன இருந்தாலும் நம்ம முதலாளி தங்க முதலாளி இல்லையா அப்படின்னா, சொல்லுங்க முதலாளி அப்படின்னு. நீ வேற எனக்கு அப்பப்போ பிரேக் வேணும், பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறியா? ஆமாம் முதலாளி, அது அந்த இன்டர்வியூக்காக சொன்னேன். பரவாயில்ல, உனக்கு பிரேக் கொடுக்கணும் தான், அதனால் சேனலுக்கு வந்து புதுசாக இன்னொருத்தரை கொண்டு வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. புதுசாக இன்னொருத்தரா? எனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இந்த ஆள் முக்கி நிற்கிறாரு, இதில் புதுசாக இன்னொரு ஆளா? சரிங்க, ரைட்டு, நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. இது யார் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் போனீங்க, நான் இங்கேருந்தே முடிச்சிட்டேன்னா அமெரிக்காலேயே செலக்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட், வெரி குட் அப்படின்னு. நீ நான் ஒரு கேமரா வச்சு ஓட்டின்னு இருக்கிறேன். அவர் வந்து 2 கேமரா வச்சு எடுத்து நிற்கிறார். 2 கேமராவா? அதான் இன்டர்வியூ எடுப்பார். ஒரே ஆளுக்கு 2 கேமரா வச்சு என்னமா வேலை காமிக்கிறாரு தெரியுமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்னாரு. எடுத்து பார்த்த உடனே இப்போ நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதலாளிக்கு ஃபோன் பண்ணேன். முதலாளி, அவர் வந்து ஏதோ 4-5 சேனலில் ஒர்க் பண்ணதாக சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமாம். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களா? இல்லை, அதெல்லாம் பெரிய சேனல்னு சொன்னார். போன இடத்துலலாம் சேனலை இழுத்து மூடிட்டு வந்திருக்கார் முதலாளி. பரவாயில்லையா அப்படின்னு. என்னையா சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, இதையும் இழுத்து மூடுறதா இருந்தால் சொல்லுங்கள், அவரை கொண்டு வந்து உட்கார வைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லை முதலாளி, உங்களை பற்றி கூட கண்ணாபின்னான ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் பல இடங்களில், பரவாயில்லையா அப்படின்னு. வாணா, ஒரு பிசாசை கட்டின்னு சமாளிக்கிறதே போதும், இதுக்கு மேலே எனக்கு வேறு தேவையில்லை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க. சரி நண்பர்களே, நாமளும் வந்து எதையாவது ஒரு சாதனைன்னு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு சோதனையாக தான் கேள்வியெல்லாம் கேட்குறாரு முதலாளி. ஆனால் அவருடைய முடிவை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. நாமளும் அடுக்கு மொழியில் பேசுவோம்ல. ரைட்டு, நம்ம வந்து வழக்கமான விஷயத்தை பார்க்க போவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனிம வளக்கொள்ளை அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள்,
ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். என்ன இருந்தாலும் மூத்த அமைச்சர் இல்லையா, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து அரசியல் பண்ணவர், எப்பேற்பட்ட அரசியல் தந்திரங்கள்லாம் கற்றுக்கொண்டு வந்தவர், அரசியல் ஞானின்னு கூட சொல்லலாம். அவர் சொல்கிறார், இந்த கனிம வளம் கொள்ளையெல்லாம் அழிக்கப்படலை, முறையான அனுமதி பெற்றுத்தான் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அப்படின்னு இருக்கார். ஏதோ ராட்சத லாரிகள் அதில் கொண்டு போனால் மட்டும்தான் அதை வந்து பிடிக்கிறதுக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அதை கொள்ளையெல்லாம் சொல்லக்கூடாது, முறையான அனுமதி பெற்று கேரளாவிற்கு செல்லும் கனிமங்கள் இப்படி தான் சொல்லணும். அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நியூஸ் போடாதீங்க, அது உங்கள் சௌகரியம். உடனே சில பேர் கேட்கலாம், அது ஏன் கேரளா கொண்டு போகிறீங்க அப்படின்னு. ஏங்க, கேரளான்றது யாருங்க, நம்ம திராவிடத்துக்குள்ளே இருக்கிறது. அதுலேயும் சகாவுகள் அவங்களெலாம் வந்து நமக்கு எவ்வளோ முட்டு கொடுக்குறது, சாரி துட்டு கொடுக்குறாங்க. இது இந்த கனிமங்கள்லாம் அது வாங்கும்போது துட்டு கொடுத்து தானே வாங்குறாங்க, அதை சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது தப்பு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாமெல்லாம் ஒரே திராவிட குடும்பம், அதை வந்து நீங்கள் மனசில் வைக்கணும். அதை விட்டுட்டு கேரளாக்காரனுக்கு ஏன் கொடுக்குற அப்படின்லாம் வந்து நீங்கள் தப்பு தப்பாக கேள்வி கேட்கக்கூடாதுங்க. இது வந்து ஒரு ஒன்றிய மாடல் இல்லையா, சரி இது திராவிட மாடல், ஏன்னா அவங்களும் திராவிடர்கள் தானே. ஆனால் தப்பித்தவரி பார்டர் தாண்டினோடனே அங்கே போய்ட்டு திராவிடம்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா பிராந்தா அப்படின்னு கேட்பான். அடுத்ததாக பாருங்கள், நமது மாண்புமிகு நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள், அவரை பற்றி நிறைய பேர் நிறைய மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு எளிமையான தன்னடக்கமான மனிதர் அவர் அப்படின்றத இன்றைக்கி இந்த செய்தி பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கினேங்க. பாருங்கள், இவர் வந்து நிதியமைச்சர், எப்போவுமே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றவங்க இந்த ஹையரார்க்கியில் மேலே தான் இருப்பாங்க. அது அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி இருக்கிறதெல்லாம் வேறு, மற்றபடி நிதியமைச்சர்னு அது ஒரு முக்கியமான பொறுப்பு இல்லையா. அதனால தானே அவ்வளவு படித்த அவ்வளவு சாதனைகள் புரிந்த அவரை வந்து இந்த போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அவர் பாருங்கள், மதுரையில் வந்து திட்ட கமிஷன், அதாவது மாநில திட்ட கமிஷன் துணைத் தலைவர், அவர் வந்து ஏதோ ஒரு பேசுவதற்காக வந்திருக்காராம், மெட் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க நமது நிதியமைச்சர். என்ன ஒரு தன்னடக்கம் பார்த்தீங்களா. இனிமேலாவது பிடிஆர் அவர்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறதை நிறுத்திக்கங்க. தான் ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு பந்தா எதுவுமே இல்லாமல் நான் அவரை சந்தித்தேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னா எந்த அளவுக்கு எளிமையின் வடிவமாக திகழ்கிறார் நமது நிதியமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த யானையெல்லாம் போய் பார்த்துருக்காரு, அது கண்ணையெல்லாம் பார்த்தாராம், வந்து அதனுடைய உடல் நிலையில் பெருசாக ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து நன்றாக இருக்கிறது. அது இங்கிலீஷில் போட்டிருந்தாருங்க, இவ்வளோ தான் நமக்கு டிரான்ஸ்லேஷன் வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க. பாருங்கள், யானையோட உடல் நிலையை பற்றி கூட அவர் தெரிஞ்சு வச்சுருக்காருன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு பல்துறை வல்லுநராக இருப்பார் அவர். அதனால் அவருடைய அறிவு ஆற்றல் இதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு இன்னும் பல பல ஆண்டுகள் தேவை. தமிழகத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறார் பாருங்கள், அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது. இனிமேலாவது அவருடைய திறமையை புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அடுத்த சந்திப்பு நமது ஓபிஎஸ் அவர்கள், இது அந்த கிரிக்கெட் மேட்சும் போது சபரீசன் அவர்களை சந்தித்தார், அந்த சந்திப்பு சொல்லலைங்க நான். அப்போ என்ன பேசினார் அப்படின்றது ஒன்றும் தெரியல. டிடிவி தினகரன் அவர்கள், அவரை போய் சந்தித்திருக்கிறார். சந்தித்துட்டு நிறைய கருத்துக்கள்லாம் வர ஆரம்பித்திருக்கின்றன. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை நம்பி நான் இருட்டில் கூட நடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி. சரி, இருட்டில் தான் நடந்தாங்க, வேறு என்ன பண்ணுறது. அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் சிபிஐ சிபிஎம் போல ஒன்றாக செயல்படுவோம் அப்படின்னு. ஏன்னா கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்களா. இப்போ அந்த சிபிஐ சிபிஎம் மாதிரி அப்படின்னு சொன்னால் அந்த 10 யாருக்கு 15 யாருக்கு அது சொல்லலைங்க, இந்த சீட்டுகள் சொல்கிறேன், நோட்டுகள் அல்ல. நீங்கள் பாடி ஏதோ கற்பனை குதிரையை தட்டி விட்டுறாதீங்க. ஆனால் இப்போ எனக்கு முக்கியமான கேள்வி என்னென்னா, சசிகலா அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள், இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் தான் அதிமுக, ஆனால் அவர் அமமுகன்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு டிடிவி தினகரன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த போலி பொதுக்குழுவை கலைத்தோம் அப்படின்னு வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்ததா பார்த்தேங்க நான். அப்போ எடப்பாடி அவரோட பதவி இருக்குதா இல்லையா தெரியலையே, கோர்ட்டில் ஒத்துக்கிறாங்க, ஆனால் இங்கே என்ன புதுசாக என்னவோ ஓபிஎஸ் அவர்கள் கலப்பி விட்டுனுக்கிறாரு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் அங்கே ஒருத்தங்க இன்றைக்கும் ஒரு சேனலில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர்னு தான் பேர் போட்டுனுக்கிறாங்க. யார் தெரியுதா, சசிகலா அம்மையார் அவர்கள். ஆமாம், அவங்களுக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா, நான் தான் அதிமுகன்னு அவங்க ஒன்று கிளைம் பண்ணிட்டுருக்காங்களா, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க. சரி, இப்போ சசிகலா அம்மையாரை இவங்க சேர்த்துப்பாங்களா, இல்லை இல்லை அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர்கள் இருக்கிறார்கள் போது இவங்க தானே அங்கே போய் சேரணும்.
அப்போ ஏற்கனவே வந்து அங்கே சசிகலா அம்மையார் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுப்பாங்க? ஆனால் தினகரன் அவர்களே சசிகலா அவர்களை சேர்த்துக்கலை, அவங்க இல்லாமல் ஒரு அதிமுகவா இணைந்து செயல்பட வேண்டும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. சரி ரைட்டு, நடுநடுவில் இந்த அரசியலில் காமெடிகளும் கொஞ்சம் நமக்கு தேவை, அது இல்லாமல் ரொம்பவே போராக இருக்கும். நேற்றைக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க, நம்ம பையன் இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் ஃப்யூச்சர் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ வந்து அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதில் நிறுத்திட்டாங்க. ஒரு காலத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்திருந்தப்போ அந்த பழைய ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவங்கள்லாம் இன்றைக்கி எங்கேயாவது பிரபலமாக தென்படுகிறார்களா யோசிச்சு பாருங்கள். இல்லை இன்றைக்கி வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் நமது சுந்தர் பிச்சை அவர்களோ இல்லை வந்து சத்யா நாடல்லா அவர்களோ இவங்கெல்லாம் இப்படி தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்தாங்களா? அதனால் இந்த மதிப்பெண் அப்படின்றதுக்கும் நீங்கள் மேலே வருவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதுக்காக மதிப்பெண் வேணான்னு சொல்லலை, போடுற எஃபர்ட்டை போடுவோம், என்ன வருதோ எது வந்தாலும் நம்மால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியம் வரணும். அதை கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள். அகெயின் கம்மிங் பேக் டு கிரிக்கெட், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறோம், அப்போ எதிர் டீம் வந்து 228 ரன் எடுக்கிறாங்க அப்படின்னா 228 இப்படின்னு சொங்கி போய் உக்காந்திங்கன்னா முடிச்சு போச்சு, ஜெயிக்க முடியாது. 228 தானே, என்னப்பா அவங்க அடிக்கும்போது நம்மளால் அடிக்க முடியாதா அப்படின்னு இறங்கணும், அப்போ மட்டும்தான் ஜெயிப்போம். அதே மாதிரி நம்ம முதல்ல பேட்டிங் பண்ணுறோம், ஒரு 140 ரன் தான் எடுக்க முடியுது, ஐயோ 140 ரன் தானே எடுத்திருக்கோம், இப்படியெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. நாமளே 140 தான் எடுத்திருக்கோம், அவனை வந்து 130 சுருட்டுறோம் பார், இந்த நம்பிக்கையோடு ஆடுங்க, அப்போ மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லோ ஸ்கோரிங் மேட்சில் வந்து செகண்ட் பேட்டிங் தோற்று போனதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இன்னும் இது கூட அடிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிருப்போம், அதுக்குள்ளே சுருண்டு போயிருக்காங்க கரெக்டாக. அதே மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்ச்லையும் பார்த்துருக்கோம், இதெல்லாம் எங்கே அடிக்க போகிறாங்க அப்படின்னா அதை விட தூக்கி சாப்பிட்டதெல்லாம் இதே ஐபிஎல்லில் நடந்திருக்கு. அதனால் மார்க் அப்படின்றது ஒரு பார்ட் மட்டும்தாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது, அதனால் சீட்டு கிடைக்காது. சொல்லப்போனால் அப்போல்லாம் வந்து இந்த பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படின்றது வந்து மார்க் எடுக்காதவங்க வேறு வழி இல்லாதவங்க வந்து சேரக்கூடிய கோர்சஸாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு, அதுக்கு தான் இப்போ மார்க் அதிகமாக கேட்குறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்குது, எவ்வளோ மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, அது பிரச்சனையே கிடையாது. பல சீட்டு வந்து வேக்கண்டாக போயின்னு இருக்குது, அன்றைக்கி இருந்த மாதிரி டிமாண்ட் இன்றைக்கி கிடையாது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எந்த கோர்ஸ் படித்தாலும் என்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையை பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்பா அம்மா. நீ என்ஜினியர் ஆனாதான், நீ டாக்டர் ஆனாதான், இப்படிலாம் ஏன் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டுருக்கிறீங்க? ஏய் இது பாரு, படிப்பு அப்படின்றது அறிவுக்காக, இப்போ அது குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் வேலை கொடுக்குறாங்க, அதனால் ஒரு டிகிரி வேணும், எப்படியாவது மேலே வரலான்டா, எவ்வளோ ரன் எடுத்தாலும் நம்மளால் மறுபடியும் பீட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை என் பையன் கொடுக்க மாட்டேங்கிறோம். நாமளே சோர்ந்து போயிடுறோம், நான் இவ்வளோ தான் மார்க் வாங்கிக்கிறேன் அப்படின்னா முடிச்சு போச்சு, நாமளே இப்படி ஆகிட்டோன்னா நம்மளை பார்த்து பையன் என்ன ஆவான்? அதனால் தயவு செஞ்சு மார்க் எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக, அதனால் என்னடா எந்த கோர்ஸ் ஒன்றா சேரலாம், வா கலகலாம், இதை பற்றி நீ கவலையப்படாத, நாலாம் என்ன பெருசாக கீழ்ச்சி, அதான் நான் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இல்லையா இப்படி சொல்லுங்கள். ஏன்னா நம்மள பல பேர் பெருசாக ஒன்றும் கீழ்ச்சியிருக்க மாட்டோம், அதை உதாரணமாக வச்சு பசங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. இதில் பாருங்கள், அந்த ரிசல்ட் வருவதற்கு தாமதமாகி இருக்கிறது. அது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார், லேண்டான உடனே நேராக பைலட் வெஹிக்கிளோடு தாங்க வந்தேன், ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது, தாமதத்துக்கு மன்னிக்கவும்னு. எங்கள் மந்திரி வந்தால் தான் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு, இது என்னது, இது கடந்த சில வருடங்களாக இப்படி தான் ஆயினுக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ரிசல்ட்டு பட்டனை தட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் தம்பி எடிட் பண்ணி ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு ஏற்றுட்டு இத்தனை மணிக்கு அப்படின்ட்டு ஷெடியூல் பண்ணிட்டு போயிடுவான், கரெக்டாக அந்த மணிக்கு வந்துடும். 7 நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு தான் பட்டனை தட்டணும் அப்படின்னு வச்சுருந்தோம்னா வேலையாகாது கரெக்டாக. அந்த மாதிரி ரிசல்ட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்போது நாளைக்கு 9:30 அப்படின்னு சொன்னிங்கன்னா 9:30 அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஷெடியூல் பண்ணுங்கப்பா, அது டக்கு டக்கு டக்குன்னு அவங்க மொபைலுக்கு அனுப்பப்போகுது, வெப்சைட்டில் ஏறப்போகுது. இதுக்கு எதுக்கு மந்திரிகள் வந்து அவங்க ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம்னு எனக்கு புரியலைங்க. இப்படி எல்லாத்துக்கும் மந்திரிகள், சரி என்ன பண்ணுறது, இதுதான் ஜனநாயகம். அடுத்தது இந்த குஜராத்தில் பெண்கள் காணாமல் போனது நம்ம அன்றைக்கே பார்த்துருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், அதுக்கப்புறம் இங்கே இருக்க டோலர்கள், ஒரு சில அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதுலேயும் டோலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 இத்தனை பேர், 1 இத்தனை பேர், 1 இத்தனை பேர் இப்படின்லாம் வந்து புள்ளி விவரம் போட்டுனுக்கிறாங்க. சரி, நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், தமிழகத்தில் குஜராத்தை விட அதிகமாக பெண்கள் காணாமல் போயிருக்கிறதாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க என்சிஆர்பி டேட்டா படி.
அப்போ இதை பற்றி யாருமே பேச மாட்டிங்களா? சரி, குஜராத்தை பிடிச்சி தொங்கினுக்கிறீங்களே, குஜராத் போலீஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எல்லாம் கரெக்டு தாங்க, என்சிஆர்பி டேட்டா, ஆனால் இதில் 94.9% கிட்டத்தட்ட 95% பெண்கள் மீட்கப்பட்டு அவர்கள் குடும்பங்களுடன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்தது, இது பாலியல் தொழிலுக்கான கடத்தல் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே தகவல் கிடையாது. இதில் பெரும்பாலான எஃப்ஐஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, வீட்டை விட்டு வெள்ள ஓடி போயிடுது, இந்த மாதிரி சிக்கல் தானே தவிர, அந்த 95% மீட்கப்பட்டு குடும்பத்தோடு சேர்த்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சரி, நம்ம டோலர்ஸ் இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு புள்ளி விவரம் போட்டாங்கல்ல, என்ன பண்ணுங்கள்? இப்போ தமிழகத்தில் காணாமல் போனவர்களுடைய விவரமும் இதே என்சிஆர்பி டேட்டாவில் இருக்குது. சொல்லப்போனால் தமிழகத்தை விட வெஸ்ட் பெங்காலில், இப்போ குஜராத்தில் 5 வருஷத்தில் 40,000 சொல்கிறீங்க இல்லையா, வெஸ்ட் பெங்காலில் 1 வருஷத்தில் 31,000, அதை விட அதிகம் மகாராஷ்டிரத்தில். டோலர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை பேர் காணாமல் போயினதாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதில் எத்தனை பர்சன்ட் பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த தகவலையும் சொன்னால் நல்லா இருக்குமே. என்சிஆர்பி அப்படின்றது எனக்கு குஜராத் டேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்களா, மற்ற ஸ்டேட் டேட்டா கொடுக்க மாட்டாங்களா? இது முட்டாள்தனமான அறிவிப்பு மட்டும் கிடையாது, ரொம்பவே விஷமத்தனமான செய்தி. என்சிஆர்பின்றது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, குஜராத் ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது. ஆனால் குஜராத் டேட்டாவை மட்டும் எடுத்து போட வேண்டியதன் அவசியம் என்ன? இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் தான் முதல்ல இந்த செய்தி வந்தது. வந்த உடனே எல்லாரும் இதை பிடிச்சி நாட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே இருக்கிற சேட்டலைட் சேனல்கள், டோலர்கள், எல்லாருமே. எந்த அளவுக்கு மீடியா எந்த செய்தியை கொடுப்பது, அதை என்ன மாதிரி ஒரு ஷேடில் கொடுப்பது அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு புரியலையா? ஸோ இன்றைக்கு மீடியாவுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது சுத்தமாக காணாமல் போய் கொண்டிருக்கின்றது நண்பர்களே. அவங்களுக்கு வேணுங்கிற செய்தியை தான் அவங்க கொடுப்பாங்க, அப்படி பிக் அண்ட் சூஸ். நாம் கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தி யோசிக்கணும். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம் வந்து ஆம் ஆத்மி, அதான் மாங்காய் மக்களாகவே தான் இருக்க வேண்டும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.